ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் பைத்திய. ரோஜா சீரியலுடைய ப்ரோமோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொரோனா வைரஸ் காரணமாக எல்லாருமே பயந்து போயிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த பயம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ தைரியமாக யாரும் வெளியில் போக வேண்டாம், உங்கள் சேஃப்டியை நீங்கள் தான் பார்த்துரும், கண்டிப்பாக சேஃப்டியை பார்த்துக்கோங்க. இதனால் ஷூட்டிங்லாம் தள்ளி வச்சிருக்காங்க, அதனால் சீரியல்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய சீன்கள் இல்லாமல் இருக்கிற சீனை வச்சு ரொம்பவே ஓட்டிட்டு அழகாக மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலை தான், எடிட்டருக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அப்பையும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கட்டத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பிளட் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாருமே வெளியில வராங்க. வெளியில வரும்போது நம்ம டைகர் மாணிக்கம் சொல்றாரு, டைகர் மாணிக்கம் அப்படின்ற ஒரு பெரிய லாயர் எதிர்த்து வாதாடினா நீ பெரிய ஆள் ஆயிடலாம் நினைக்காத அர்ஜுன், ஸோ இனிமே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம அர்ஜுன் நினைக்கிறாரு, உனக்கு உண்மை எதுன்னு தெரியல, ஸோ தெரியாம எப்படி பேசிட்டு இருக்க, வழக்கு முடியும் போது தான் எனக்கும் இருக்குது, ஸோ உனக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரியான நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த வழக்கு முடியும் போது எல்லா உண்மைகளும் தெரிய வரதான் போகுது. நம்ம அர்ஜுனுக்கு சாதகமாக தான் இந்த வழக்கு முடியணும் அப்படின்றது நம்மளுடைய எல்லாருடைய ஆசை, அப்படிதான் முடியும் அப்படின்ட்டு நானும் நினைக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப அழகாக இந்த வழக்கு அந்த மாதிரி தான் போகும். ஸோ நம்ம அர்ஜுன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிகளை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இதில் ஏதாவது மாற்றங்கள் நேருமா, எல்லாருக்கும் முன்னாடி தான் கொடுத்துருக்காங்க, ஒரு லாயர் இருந்தார் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் உள்ள எல்லாமே இருக்காங்க. ஸோ இது மாற்றங்கள் ஏதாவது மாற்றி வைப்பாங்களா அப்படிங்கிறது பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. மாற்றி வச்சாலும் டைகர் மாணிக்கத்தோடது நம்மளுடைய அணுவோடதோட பொருந்துற மாதிரி டைகர் மாணிக்கத்தை சோதிச்சுட்டு சொல்லும் போது அதே இதுக்கு சம்மந்தமான ஒரு பிளட்டை அந்த இடத்துல மாற்றி வச்சா மட்டும்தான் முடியும். இல்லைன்னா நம்ம ரோஜாவோட பிளட்டை தெரியாமல் எடுத்து அந்த இடத்துல வச்சா மட்டும்தான் அது மேட்ச் ஆகும். இது வந்துட்டு நம்ம யாருக்குமே பொருந்தாது, தங்கப்பவனும் அவங்களுடைய ஜோடிகளுக்கும் அந்த பிளட் அணுவோடது பொருந்தாது, நம்மளுடைய டைகர் மாணிக்கத்துக்கும் பொருந்தாது அப்படிங்கும் போது, ஸோ கண்டிப்பாக எல்லாமே வேற வேறையாக இருக்குது, எது கூடயுமே எதுவுமே பொருந்தல அப்படிங்கும் போது இந்த வழக்கு வந்துட்டு கண்டிப்பாக அணு அந்த குடும்பத்தோட வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அணுவை வெளியேற்றக்கூடிய ஒரு வழக்காக தான் அமையும். அர்ஜுன் இந்த வழக்கில் ரொம்ப அழகாக ஜெயிக்க போகிறாரு. அப்போ கொண்டு போய் பாட்டி தன்னோட மூஞ்சை எங்கே வச்சுக்க போகிறாங்கன்னே தெரியல. அப்புறம் தான் எல்லா உண்மைகளும் தெரிய வர போகுது. ரோஜா தான் அந்த குடும்பத்தோட வாரிசு அப்படின்றது வெகு விரைவில் இதெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.